والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أحسن كما أحسن الله إليك قال النبي صلى الله عليه وسلم من يسر من معسر يسره الله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. புனிதமான ஷாபான் மாதத்தின் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். ரமலானுக்கு முன்பு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஜும்மாவையும் நாம் அடைவோம். அல்லாஹ் நம்மை ரமலானை அடைய செய்வானாக. ரமலானில் நாம் ஆற்றும் எல்லா நல்லறங்களுக்கும் முன் பயிற்சியாக இந்த ஷாபான் மாதம் அமைந்ததை பற்றி நாம் ஒவ்வொரு வாரமும் குர்ஆன் ஓதுவதை பற்றியும் அகங்களை பரிசுத்தப்படுத்துவதையும் ரமலானை அடைவதற்கு முன்பு மனத்தினுடைய குபாடங்களையும் கசடுகளையும் களைந்து ரமலானை பரிசுத்தமாக அடைவதை பற்றியும் அதற்கான பயிற்சி களமாக இந்த ஷாபான் நமக்கு இருக்கின்றது என்பதை பற்றியும் நாம் பகிர்ந்ததின் தொடராக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறையில் கூறியபடி, அல்லாஹ் உங்களுக்கு பரோபகாரம் செய்தது போல் நீங்கள் மற்றவர்களுக்கும் பரோபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறியதை கூறியிருக்கின்றார். அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலை. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முஸ்லிமினுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனது எல்லா துயரங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்குகின்றான். ஆக ரமலானின் முடிந்து நாம் அந்த பெருநாளை கொண்டு ஓடும் பொழுது அந்த பெருநாளுக்கு ஈகை திருநாள் என்று சொல்கின்றோம். எனவே பிறருக்கு ஈந்து உதவி செய்வதையும் பிறருடைய கஷ்டங்களுக்கு நாம் உதவுவதையும் ஒரு பயிற்சி களமாக நாம் நம்முடைய சிந்தனையில் எடுத்துக்கொள்வதை இந்த வார ஜும்மாவில் நாம் பகிர்கின்றோம். இஸ்லாமிய ஷரியத்தினுடைய எல்லா சட்டதிட்டங்களையும் நான்காக பிரித்து அதில் ஒரே ஒரு பங்குதான் ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். மற்ற மூன்றும் ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டியதாகத்தான் அமைகிறது. எல்லா ஹதீஸ் நூல்களிலும் குர்ஆனிலும் வழிநடுகிலும் நான்காக பிரித்து மூன்று மனித உறவுகளோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. ஒரு பங்குதான் ஹுகூக்குல்லாஹ்வாக இருக்கின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்று மதீனாவில் அன்சாரி தோழர்கள் மற்றும் இங்கிருந்து சென்ற முஹாஜிர்களுக்கு மத்தியில் முதல் முதலாக உரையாற்றிய வரலாற்று சிறப்பு மிக்க அந்த வார்த்தையை ஹதீஸ் பதிவு செய்யும், அஃபுஸ்ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள், வாத்தை முத்தாம், வறியவர்களுக்கும் பசித்தவர்களுக்கும் நீங்கள் உணவளியுங்கள், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், சல்லூபில்லைலி வன்னாசு பின்னியாம், இரவிலே நடுநிசி தொழுகையை தொழுவுங்கள், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது. இங்கு நான்கு விஷயத்தை குறிப்பிடுகின்றார்கள். மூன்று விஷயம் மனித உறவுகளோடு சம்பந்தப்பட்டது, ஒரே ஒரு விஷயம்தான் அல்லாஹுவை இரவில் நின்று தொழுகுங்கள் என்று சொல்லக்கூடிய
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை, மக்களோடு உறவை சேர்ந்து வாழுங்கள், சலாத்தை பரப்புங்கள், வறியவர்களுக்கு உணவளியுங்கள் என்று கூறுகின்றார்கள் என்றால், இஸ்லாத்தின் பெரும்பாலான சட்டதிட்டங்கள், அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் கிடைப்பது, ஹுகூகுல் இபாத், மனிதர்களுக்கு, மனைவி மக்களுக்கு, பெற்றோர்களுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, ஆசிரியர்களுக்கு, அண்டை அயலார்களுக்கு, இப்படி உறவுகள் சம்பந்தப்பட்டவைகளுக்கு உண்டான ஹக்குகளை செய்வது தார்மீக கடமை மாத்திரமல்ல, கட்டாய கடமை என்கிறது இஸ்லாம். எனவே அல்லாஹ் ஜன் திருமறையில் கூறுகின்றான், நாம் வழங்கியதிலிருந்து கொடுங்கள் என்று சொல்கின்றான். உங்களிடம் இருப்பது உங்களுக்கு சொந்தமானது அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி அதிலிருந்து உங்களுக்கு கொடுக்க சொல்கின்றான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொற்பாதங்கள் வீங்கும் அளவிற்கு நின்று வணங்கியது ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிகின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை அறிந்தவன். ஆனால் அல்லாஹ் அவருடைய இபாதத்தை பாராட்டி குர்ஆனில் பதிவு செய்யவில்லை. இன்னக லஅலா குலுக்கின் அலீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று தன்னுடைய 63 ஆண்டு காலத்தில் மக்களுடன் பழகியதையும் மக்களுக்கு வழங்கியதையும் பற்றி தான் அல்லாஹ் பாராட்டுகின்றான். அன்சாரிகளை பற்றி பாராட்டும் பொழுது அவருடைய வீரதீர செயல்களை பற்றி பாராட்டவில்லை, தனக்கு தேவை இருந்தும் அவர்கள் பிறருக்கு கொடுத்தார்கள். ஜூத் என்றும் சஹி என்றும் ஒரு வார்த்தையில் உண்டு. சஹி என்றால் தாராளமாக கொடுக்கக்கூடியவர், ஜூத் என்றால் பிறருக்கு என்ன அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை வழங்குவது. பசித்திருக்கக்கூடியவனுக்கு நாம் ஆடை கொண்டு கொடுத்தால் அது சஹி, அதுவும் கொடைதான். ஆனால் ஜூத் என்ற வார்த்தையில் வராது. என்ன தேவையோ அவனுக்கு அந்த நேரத்தில் எது தேவையோ அதை வழங்க வேண்டும். அதைத்தான் சஹாபிகள் செய்தார்கள். மக்காவில் இருந்து வந்தவர்களுக்கு தன்னுடைய வீட்டை கொடுத்தார்கள், தோட்டத்தை கொடுத்தார்கள், தன்னுடைய 2 மனைவிகளில் ஒரு மனைவியை விவாகரத்து செய்து மனவிலக்குக்கு பிறகு அதை மனமுடித்து கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள் என்றால் இதுதான் கொடைத்தன்மையில் மிகச்சிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாராள தன்மையும் தர்மத்தை பற்றியும் அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அவர்கள் கூறுவார்கள், அடிக்கும் காற்றை போல தர்மம் செய்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எளிமையாக வாழ்ந்தார்களே தவிர அவர்கள் கொடைத்தன்மை மிகப்பெரியது. கிராமவாசி வந்து கேட்டபொழுது கண்ணுக்கு எட்டிய தூரம் இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகளை எடுத்துச் செல்லு என்று சொல்லக்கூடியவர்கள். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே கூறுவான், வஜதக ஆயிலன் ஃபாக்னா, அல்லாஹ் சீமானாக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை இருந்தும் அவர்கள் எளிமையாக வாழ்வதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களே தவிர மிகச்சிறந்த சீமான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஹாத்திம் தாய் என்ற பெரும் கொடைவள்ளல் இருந்தார். யூதன் ஒருவன் கூறுவான், ஹாத்திம் தாய் தன்னுடைய வீட்டுக்கு 7 வாசல்கள் வைத்திருப்பான். ஒவ்வொரு ஒரு வாசல் வழியாக வந்து கேட்ட யாசகன் அதே யாசகன் மறுவாசல் வந்து கேட்டாலும் கொடுப்பான், மறுவாசல் வந்து கேட்டாலும் கொடுப்பான். இப்படி 7 வாசல்கள் வழியாகவும் அதே யூதன், அதே வரியவன் கேட்டாலும் இப்பதானே அந்த வாசல்ல வாங்கிட்டு போனே என்று சொல்ல மாட்டான், அப்படி கொடுப்பானே ஹாத்திம் தாய். அவரை விடவுமா உங்கள் நபி பெரிய கொடைவள்ளல் என்று சஹாபிகளிடம் அவன் குறுக்கு கேள்வி கேட்டான். சஹாபிகளை அல்லாஹ் பெருமானாருக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அந்த சஹாபி பதில் சொன்னார்கள், எங்கள் நபியிடம் ஒரு வாசல் வழியாக வந்து கேட்டாலே மறு வாசல் வழியாக கேட்பதற்கு அவன் தேவையற மாட்டான். தன்னிறைவுபடக்கூடிய அளவிற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வழங்கி விடுவார்கள். புகாரிலே
கொடுக்கக்கூடிய விஷயத்தை பற்றி இமாம் புகாரி இமாம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தானத்தை பற்றி குறிப்பிடுவார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு தாமம் கொடுப்பார்கள் என்றால், தர்மம் வாங்கக்கூடியவன் ஜகாத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்று அதனுடைய விரிவுரையில் நாம் பார்க்கின்றோம். எது சிறந்த அமல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அஅமாலி அஃதல் என்று கேட்டபொழுது, இதுஹாலு சுரூரி அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமை மகிழ்ச்சிப்படுத்துவது, வான் துஷப்பி, அவன் பசித்திருந்தால் அவனுக்கு உணவளிப்பது, வான் தஸ்புரஹு, அவனுடைய குறைகளை மறைப்பது. இங்க அமல் என்று நீ இரவில் தொழுகிறது, பகலில் தொழுகிறது, நோன்பு பிடிப்பது, ஹஜ் செய்வதை பெருமானால் சிறந்த அமல் என்று சொல்லவில்லை. ஹுகூகுல் இபாதத்தை தான் சொல்கின்றார்கள். மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய விஷயம், ஒரு முஸ்லிமை மகிழ்விப்பது, அவன் வறியவனாக இருந்தால் அவனுக்கு உணவளிப்பது, அவன் குற்றம் குறைகளை மறைப்பது. யார் ஒரு முஸ்லிமுடைய குறைகளை இந்த உலகத்தில் மறைக்கின்றானோ, அல்லாஹு ஜல்லஷானோ தாலா மறுமையில் அவனுடைய எல்லா குறைகளையும் மறைத்து அவனை சோனவாசியாக ஆக்கின்றான் என்று எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹஜ்ஜில் சிறந்த ஹஜ் இது என்று கேட்டார்கள் சஹாபிகள். ஆனால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜிலையும் ஏழைகளுக்கு உணவு அளிப்பது, தீபுல் கலாம், நல்ல வார்த்தைகளை பேசுவது, இந்த இரண்டுமே ஹஜ்ஜில் நெருக்கடியான நிலைமையாகும். ஏனென்றால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தனக்கு தேவையான அளவிற்கு தான் எடுத்துச் செல்வார்கள். அந்த நிலையிலையும் ஏழைகளுக்கு உணவளித்து அந்த பிரயாணத்தில் ஏற்படக்கூடிய பல சூழல்களில் மன முட்டுக்களில் தீய வார்த்தைகளை பேச வந்துவிடும். எனவே நல்ல வார்த்தைகளை பேசுவதும் ஏழைகளுக்கு உணவு அளிப்பதும் இந்த இரண்டும் இருந்தால் அது சிறந்த ஹஜ் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஒரு ஆட்டை அறுத்து அதை விநியோகிக்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். திரும்பி வரும்பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களிடம் கேட்டார்கள், எல்லாம் விநியோகிக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டபொழுது அன்னை ஆயிஷா சித்திகா சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியமாக சாப்பிடுவார்கள் என்று ஒரு ஆட்டினுடைய முன் சப்பையை மட்டும் எடுத்து வைத்திருந்து மற்றதெல்லாம் செலவாகிவிட்டது, ஒரே ஒரு முன் சப்பை மாத்திரம் மிச்சம் என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எது நீ செலவாகிவிட்டது என்று சொன்னாயோ அதுதான் நாளைக்கு மஹஷரிலே நமக்கான மூலதனம். எது மிச்சமாக இருக்கின்றது என்று சொன்னாயோ அது அழிந்துவிடும். எதை நீ செலவழித்தாயோ அதுதான் நாளை மஹஷரிலே எவும் கியாம் இதிலே தீர்ப்பு நாளின் போது நமக்கு அது மூலதனமாக வந்து நிற்கும் என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா நரகவாசிகளை பற்றி எங்கெல்லாம் சொல்கின்றானோ அங்கெல்லாம் ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டார்கள், வலா யஹுத் வலா தஹாமில் மிஸ்கீன் என்றுதான் சொல்வான். நரகவாசிகளுடைய அடையாளமே ஏழைகளுக்கு அவர்கள் உணவளிக்கும். தீனை யார் பொய்ப்படுத்தியது? அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம வலா யஹுத் வலா தஹாமில் மிஸ்கீன். யதீம்களை புறக்கணிப்பார்கள், பிறருக்கு ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டார்கள் என்றும், அதே மாதிரி சூரத்துல் அல் ஹாக்காவுலையும் வலா யஹுது வலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டார்கள். சோனவாசிகள் நரகவாசிகளிடம் கேட்பார்கள், உங்களை இந்த சகர் என்ற நரகத்தில் தள்ளியது எது என்று கேட்டபொழுது நரகவாசிகள் சொல்லக்கூடிய பதிலை சூரத்துல் முத்தசிரிலே அல்லாஹ் பதில் சொல்வான், லம் யக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இல்லை. எனவே பிறருக்கு கொடுப்பதுதான் ரப்பை நாம் அடைய முடியும். ரப்பு மாஷரிலே கேட்பான், நான் உன் வாசலில் பசியோடு வந்திருந்தேனே, என்னை நீ விரட்டிவிட்டாயே என்று. மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், நீ சமத், தேவையற்றவனாயிற்றே, நீ எப்படி வந்தாய்? இந்த நேரத்தில் ஒருவன் உன் வாசலில் வந்தான், நீ அவனுக்கு உணவளிக்கவில்லை, அவனுக்கு உணவளித்திருந்தால் என்னை நீ பெற்றுக் கொள்ளலாம். இப்படி ஒவ்வொன்றாக அது நீளும் அந்த ஹதீஸ். சுருங்க கூறுகின்றேன்,
ஆக எல்லா நல்ல அமல்களையும் செய்து அமல்களில் முத்து குளித்த ஔசல்லால முஹிதீன் அப்துல் காதில் ஜீலானி கத்தசல்லாஹு சர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லா அமல்களையும் நான் சீர்தூக்கி பார்த்தேன், ஏழைகளுக்கு உதவுவதை போன்று ஒரு சிறந்த அமல் கிடையாது என்று எல்லா அமல்களையும் செய்த ஔசல்லால முஹிதீன் அப்துல் காதில் ஜீலானி அவர்கள் கூறுவார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இத்தத்தின் நார ஒலவு பிசுக்கத்தி தமர், ஒரு பேரீத்தம்பழத்தினுடைய ஒரு பகுதியை தர்மம் செய்வதாவது நரகத்தில் இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் என்பதை பார்க்கின்றோம். மரண நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் அந்த மனிதன் அல்லாஹுவுடன் பேசுவான், அவன் பேசுவது நம்மளுக்கு தெரியாது, அவன் வாய்க்குள்ள பேசுவான். அந்த மொனகலை அல்லாஹ் தன் திருமறையிலே சூரத்துல் ஜும்மாவிலே பதில் சொல்கின்றான், கொஞ்ச நேரம் என்ன தாமதப்படுத்து, நான் ஏதாவது ஒரு தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், வா அக்கும் என சாரின், அப்படி தர்மம் செஞ்சுட்டு நான் நல்லவனாக ஆகிவிடுகின்றேன். ஆனா அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படாது, அந்த சந்தர்ப்பம் நமக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிறருக்கு சக்கராத்து காலில் என்ன கொஞ்சம் தாமதப்படுத்துன்னு கேட்காம இப்பொழுதே அந்த சதக்காவையும் தானத்தையும் உணவையும் ஏழைகளை தேடி பிடித்து, கேட்கக்கூடியவர்களும் இருப்பார்கள், கேட்பதற்கு வெட்கப்படுவோரும் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வே தன் திருமறையில் கூறுவான், மகரும், கேட்கக்கூடியவர்களுக்கும் கொடுங்கள், கேட்பதற்கு வெட்கப்பட்டு தடுத்து கொண்டு தன்னை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்கும் கொடுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே பல இடங்களில் அதை கூறுகின்றான் என்பதை பார்க்கின்றோம். கீழே இருக்கும் கையை விட மேலே இருக்கும் கை சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஆக கொடுக்கக்கூடிய கை மேலே இருக்கும், வாங்கக்கூடிய கை கீழே இருக்கும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு தட்டில் வைத்து தன்னுடைய கை கீழே இருக்கவும் வாங்கக்கூடியவர் மேலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சிறந்த வார்த்தையும் வாழ்த்தையும் சேர்த்து அவர்கள் தர்மம் செய்கின்றனர். வாங்கக்கூடியவரும் சிறப்பாகட்டும் என்ற எண்ணம். சில ஊர்களில், முஸ்லிம்களான சில ஊர்களில் ஆலிம்களுக்கும் உலமாக்களுக்கும் அவர்கள் ஏதாவது ஹதியா செய்யும் பொழுது ஒரு தட்டில் வைத்து கொடுப்பார்கள். ஆலிம்கள் மேலிருந்து, அவர்கள் கீழே வந்து வாங்காம மேலிருந்து எடுக்கக்கூடிய பழக்கம் இன்னும் சில ஊர்களில் இருக்கின்றது. இது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஏற்படுத்திய பழக்கம். வாங்கக்கூடியவர்களும் சிறந்தவர்களாக வேண்டும் என்ற அந்த வார்த்தையையும் சேர்த்து அவர்கள் தர்மம் செய்த புண்ணியத்தை பார்க்கின்றோம். நபிமார்களுடைய வாழ்க்கைகளை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய ரப்பு அவருடைய இபாதத்தை பதிவு செய்யவில்லை, மக்களுக்கு ஆற்றிய தொண்டையும் பிறருக்கு செய்த உதவியையும் தான் அல்லாஹ் பதிவு செய்கின்றார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மதியநிலையில் அவர்கள் தண்ணீருக்காக வேண்டி தாமதமாகப்பட்டிருக்கின்ற சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்களுக்கு தண்ணீரை இறைத்து கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான் என்றால், பிறருக்கு உதவுவது என்பது அல்லாஹ்வின் அருஷை தொடக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பிறருக்கு ஈந்து வழங்க வேண்டும், பிறருக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை இந்த புண்ணியமான இந்த மாதத்தில் நாம் நினைவு கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் என்பதை பார்க்கின்றோம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை வாங்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முழு தோற்றத்தை பார்த்த அவர்கள் சிறிது பயந்தவர்களாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலாவிடம் அவர்களிடம் வந்து, ஜமீலூனி, என்னை போர்த்துவாயாக கதீஜா என்று கேட்டபொழுது கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், கல்லாலா யஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று ஐந்து விஷயங்களை கூறுகின்றார்கள். இன்னக்கல்ல தசிலுர் ரஹ்ம, உறவுகளை நீங்கள் அரவணைத்து வாங்கி வாழ்கின்றீர்கள், பிறருக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள், இல்லாதவர்களுக்கு ஈந்து மகிழ்கின்றீர்கள், யாருக்கு என்ன உரிமையோ அந்த உரிமையை நீங்கள் நிலைநாட்டுகின்றீர்கள், விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்தீர்கள்,
குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த புகாரிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த ஐந்தும் யாரிடம் இருக்கின்றதோ அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்த மாட்டான். ஆக உறவுகளை அரவணைத்து வாழ்வதும் பிறருக்கு கொடுப்பதும் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவதையும் நாம் இந்த ரமலானுக்கு முன்பே அதற்கான ஆயத்த பணிகளிலும் அதற்கான திட்டங்களையும் வகுத்து செயல்பட வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்றேன் என்று என்பதை நினைவு சொல்ல வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் ஏற்கனவே ஹஜ்ஜுடைய காலத்தில் பகிர்ந்த ஒரு விஷயம்தான், சுலைமான் இப்னு ரபீ என்பவர் ஒரு பெரும் மாபெரும் கல்வியாளர் பசராவிலே சிறிது சிறிதாக ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக அவர் சேர்த்து வைத்து ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக இஹ்ராம் உடை வாங்க செல்லும் பொழுது ஒரு விதவை பெண் தன்னுடைய பிள்ளைகளோடு கஷ்டப்படுவதை அறிகின்றார்கள். தன்னுடைய ஹஜ்ஜினுடைய அனைத்து அதற்கு சேர்த்து வைத்திருந்த சேமிப்பை எல்லாம் அவரிடம் கொடுத்து விட்டு அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகல. நாம் ஏற்கனவே பகிர்ந்தோம் என்பதால் வேகமாக நகர்கின்றேன். ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜெல்லாம் முடித்து விட்டு ஹஜ்ஜை செய்தவர்களிடம் இவர்கள் சந்திக்க சென்ற பொழுது வாழ்த்து கூறுகின்றார்கள், அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்குவானாக என்று சொன்ன பொழுது அவர்களும் திருப்பி இவர்களிடம் உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்குவானால் நான் ஹஜ்ஜுக்கு வரவில்லை என்று இவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி ஒவ்வொருவரும் இவருடைய ஹஜ்ஜையும் மப்ரூராக ஆக்குவானாக என்று பிரார்த்திக்கின்றார்கள். இவருடைய நண்பர் ஒருவர் மேலதிகமாக அவரிடம் ஒரு பணப்பையை கொடுக்கின்றார், நீங்கள் ரௌலா ஷரீஃபிலே நெருக்கடியில் இருக்கும்போது இந்த பையை என்னிடம் தந்தீர்கள், அதை பெற்றுக் கொள்ளுங்கள், நான் தரவில்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக தந்தீர்கள் என்று அவர் கொடுத்து விடுகின்றார். இவருக்கு ஒண்ணுமே விளங்கவில்லை, கவலையோடு படிக்கின்றார். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோண்டி ரபீ நீ லாபம் அடைந்து விட்டாய், நீ சேமித்து வைத்திருந்த அந்த காசை ஏழைகளுக்கு நீ உதவி செய்ததின் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உன்னை போன்று உருவத்தில் ஒரு மலக்கை படைத்து அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஹஜ்ஜை செய்தான், நீ என்ன பொருள் கொடுத்தாயோ அதற்கு 10 மடங்கை அல்லாஹ் திருப்பி இந்த பணப்பையில் அல்லாஹ் திருப்பி தந்திருக்கின்றான் என்று அண்ணலும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்க்கின்றோம். இப்படி பிறருக்கு உதவுவது என்பதும் அவர்களுக்கு உணவளிப்பதும் சுவர்க்கத்திற்கான குறிப்பு சீட்டு என்பதை பார்க்கின்றோம். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பஸீர் இப்னு ஹஸ்ஸாஸ் என்பவர்கள் ஈமான் கொள்வதற்காக வந்து நான் ஜிஹாதுக்கு வரமாட்டேன், ஜகாத்தும் கொடுக்க மாட்டேன், அப்படி என்றால் நான் இஸ்லாத்திற்கு வருகின்றேன். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாவது இஸ்லாத்துக்கு வந்து விடட்டும் என்று சரி என்று சொல்லிவிட்டு ஏன் ஜிஹாதுக்கு வரமாட்டாய் என்று கேட்டார்கள். அவர் கூறினார், ஜிஹாதிலே புறம் மீது விட்டு ஓடிவிட்டால் அது பெரும்பாவம் என்று சொல்கின்றீர்கள், ஒருவேளை நாம் புறம் மீது ஓடிட்டா அந்த பெரும்பாவத்தை செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஜிஹாதுக்கு வரமாட்டேன் என்று சொல்கிறேன். ஒன்னு சொல்லல, ஏன் ஜகாத்து கொடுக்க மாட்டாய், என்னிடத்திலே ஒரு ஒட்டகம் இருக்கின்றது, அவனுடைய பாலை வைத்து நான் சாப்பிடுகின்றேன், சவாரி செய்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்பு எதை வைத்து நீ சுவனம் செல்வாய், சுவனத்திற்கான துருப்புச்சீட்டே பிறருக்கு கொடுப்பதுதான் என்பதை அங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே ரமலானுக்கு முன்பு பிறருடைய துன்பங்களில் நாம் கலந்து அந்த துன்பத்தில் பங்கேற்று பிறருக்கு உதவுவதையும் அவருடைய குற்றங்குறைகளை மறைப்பதையும் அவர்களுடைய மனதில் சந்தோஷத்தை ஊட்டுவதையும் ஒரு பயிற்சி களமாக நாம் நினைவு கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.